அனைவருக்கும் இனிமையான இதயம் நிறைந்த மாலை வணக்கங்கள். இந்த புத்தக திருவிழாவில் இந்த சனி ஞாயிறு இல்லாமல் மற்ற நாட்களில் பேசுறது அப்படிங்கிறது புத்தகத்தை பதிப்பிட்டு வெளியிடுவதற்கு சமமானது. ஏன்னா அன்றைக்கி வந்து கூட்டம் ரொம்ப குறைவாக இருக்கும், மக்கள் வந்து அதிகமாக வரமாட்டாங்க. ஏன்னா சனி ஞாயிறு தான் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரணும். அப்புறம் பொங்கல் லீவு ஆரம்பித்ததுக்கப்புறம் தான், பொங்கல் விடுமுறைக்கு அப்புறம் தான் எல்லோரும் வருவாங்க. இதில் மழை வேற இன்றைக்கி சேர்ந்துருச்சு, டிராஃபிக்கு நீங்கள் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக அப்படி சொன்னீங்க. வாகன நெரிசல்லாம் இல்லை, வேலை நெரிசலாக போச்சு. நான் ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே வந்தேன். நான் பப்பாசி முருகன்ட்டு சொன்னேன், அண்ணே 4ஆம் தேதி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு நாள் போடுங்கண்ணேன்னு. நீங்கள் 4ஆம் தேதி தான் வந்தாகணும் அப்படின்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இத்தனை அன்பான மனிதர்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ உட்காந்துருக்கிற எல்லாரும் அடுத்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன், எனக்காக ரெக்வஸ்ட்டு தான் அது. ஏன்னா மழை வரும் தொடர்ந்து, அதனால் அப்படி பயமுறுத்தி இல்லை, அப்படி பயம் தொடர்ந்துன்னா இப்போ நான் பேசி முடிக்கிற வரைக்கும். அதுக்காக நீங்கள் பயப்படாதீங்கண்ணே, அதெல்லாம் பயப்படலாம் கூடாது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எத்தனை மேடைகளில் பேசினாலும் புத்தக திருவிழாவில் பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம எந்த இடத்துல படித்து வளர்ந்தோமோ, எதை படித்து வளர்ந்தோமோ, அந்த இடமே நம்மை கூப்பிட்டு கௌரவிப்பது மாதிரி ஒரு ஆக சிறந்த மகிழ்ச்சி. ஒரு பேச்சாளருக்கு வேறு எதுவுமே இல்லை. அக்காவினுடைய பேச்சை நான் முன்னாடியே வந்து கேட்கணும்னு நினச்சேன், மன்னிக்கணுங்க, என்னால் வர முடியல. 4 புத்தகம் பற்றி பேசினாங்களா, இப்போ அதுதான் சிக்கலே. நான் என் கூட யார் பேச போகிறாங்கன்னு கேட்டேன் அன்றைக்கி ரோஹினி அக்கா அப்படின்னா, நான் சொன்னேன் அக்கா அறிவாக பேசும், ஏனே என்னோட சேர்ந்து போடுறீங்க, அக்காவோட சேர்ந்து என்ன போடுறீங்க அப்படின்னு. பாப்பா சரி நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசி முடிச்சு நான் சொல்லிட்டு நானே ஒத்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் வேற யானை மன்னிக்கணும். அதனால் எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய மன்னிப்பு. தலைப்பு வந்து என்ன போடலாம் அப்படின்னு வாங்கண்ணே, ப்ளீஸ் வாங்கண்ணா, கல்யாண வீடு மாதிரி அடிச்சுப்பேன் எனக்கு. வாங்க எல்லாரையும் வரவேற்று உட்கார வச்சு, சாப்பாடு மட்டும் கிடையாது, மற்ற எல்லா அன்பும் உண்டு. 3 இளைஞர்கள், ஆகா வாங்கடா இந்தியாவின் வருங்கால தூண்களே. அவன் அப்படியே கிராஸ் பண்ணி அந்த சைடு போயிடுறானா என்ன, நல்ல சில சமயம் இப்படி ஆகும் வேகம். நிறைய இடத்துல எனக்கு அப்படி நடந்திருக்கு. இல்லை அது தனியாக இருந்ததுன்ட்டு இந்த இடத்துல மேட்டு போட்டு வச்சுருக்காங்க, எனக்கு தாண்டி போயிட்டானா தம்பி பாட்டு. சில இடத்துல இந்த புகைப்படம் எடுக்கிறதுக்கு இந்த செல்ஃபின்னு ஒன்று வந்து கேமராவில், அதை உண்மையிலேயே சொல்கிறேன், அதை வந்து பயன்படுத்த தெரிலேன்னா யார் கூடயும் செல்ஃபி எடுக்காதீங்க. அன்றைக்கி ஒருத்தர் கேமரா ஆன் பண்ணிட்டுக்கா, ரொம்ப நேரமாக இப்படி வச்சுட்டு, என்ன சார் நாம் ரெண்டு பேரும் தெரியல, கட்டடமாக தெரியுதுன்னார். நான் சொன்னேன், செல்ஃபிக்குன்னு ஒரு கேமராக்கு ஒரு பட்டன் இருக்குது சார், அதை அமுத்துனா தான் நம்ம ரெண்டு முகம் தெரியும், இல்லைன்னா நீங்கள் அந்த பக்கம் மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்க முடியும்னு. அவர் அப்போ கூட சளைக்கலைன்னு, நாம் வேணால் அந்த பக்கம் நின்று எடுப்போமாங்கிறார். இப்போ இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட தான் டெக்னாலஜி இருக்குது. நம்ம அண்ணன் சிரிக்கிறார். இப்போ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் ChatGPT 4 காலகட்டத்தில் நம்ம எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மனித குரலாற்றின் மனித குல வரலாற்றினுடைய மாபெரும் பாய்ச்சல் இனி தயாராக போகிறது. அடுத்த 5 வருஷத்தில் உலகம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திக்கும் போது 10 ஆண்டுகளுக்குள்ள இன்றைக்கு மனிதர்கள் பார்க்குற வேலைகளில் பாதி வேலை காணாமல் போகுங்கிறான். உலகம் முழுக்க அலறானுங்க, என்ன ஆக போகுது, உலகம் என்ன ஆக போகுது, ஏஐ வந்துருச்சு என்ன ஆக போகுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, மனுஷன் செய்கிற வேலை யாருமே மனுஷனே மேலே செய்ய முடியாதேன்னு கவலைப்பட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி செல்ஃபி எடுக்க மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயம் மிக மெதுவாக நிதானமாக தான் முன்னேறும்னு நான் நினைக்கிறேன். என்ன பாருங்க, இவரெல்லாம் கேமராமேன், இவ்வளோ பெரிய கேமரா வச்சுட்டு இவ்வளோ கிட்ட வந்து எடுக்கிறார். ஒருத்தர் அங்கிருந்து ஜூம் பண்ணியிருக்கிறேன் அம்மா பாருங்க அண்ணன் எல்லாரும். அதான் நான் அதனால தான் என்ன தலைப்புன்னு கேட்டோம்னு நான் என்ன சொன்னேன்னா, வாழ்தல் இனிதுன்னு கொடுங்க. எல்லாருமே நீங்க எதுக்கு வருத்தப்படுறோம், இந்த வாழ்க்கை மேல சலிப்பு இருக்கா இல்லையா எல்லாருக்கும், யார்ட்டையாவது கேளுங்க வாழ்க்கை என்ன சார், லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேளுங்க, வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னா புரியாது சார் நம்மட்டே மறுபடியும். அதான் அவனுக்கு பிடிச்ச தெரிஞ்ச தமிழே பேசிடணும், சார் லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேளுங்க சார். வாழ்க்கை கேட்ட அடுத்த, நாம் ஒரு அக்கறையில கேட்கிறோம்ண வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு, கேட்ட அடுத்த நொடி செத்தர்லாமான் இருக்கு சார். ஏன் சார்னு கேட்டா அதுக்கு அவன் சொல்றான், சொன்னா நீங்க செத்துருவீங்க சார். ஏன்டா நீ ஏன் செத்துடலாமான் இருக்கு, நான் அக்கறையில் கேட்டால் நான் ஏன் சாகணும்னா, சார் எனக்கு நடந்ததெல்லாம் உலகத்தில் யாருக்குமே நடந்திருக்காது, இதை சொல்லாத மனுஷனே கிடையாது, உண்மையா இல்லையா?
உண்மையிலையா சார் நான் சொல்றது? எனக்கு நடந்த மாதிரி உலகத்துல யாருக்கு நடந்திருக்காது சார்? நானா இருக்குங்காட்டியும் உயிர் வாழ்றேன். மத்தவங்கன்னா நக்கீர் என்ன நடந்துங்க, அன்னைக்கு ஒரு மேடையில் சொல்றாரு, இது வரைக்கும் 231 எஃப்ஐஆர் எவ்வளோண்ண? 261, 30 குறைஞ்சிருச்சுன்னு கோச்சுக்கிறாரு. சாதாரணமாக சொல்றாரு, 261 எஃப்ஐஆர் இருக்குங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு பிரச்சனையுமே இல்லை, அவன் பிரச்சனையா இருக்கேங்கிறான். ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க, அவன் பிரச்சனையா இருக்கேங்கிறான். அதனாலதான் நான் சொன்னேன், வாழ்தல் இனிதுன்னு தலைப்பு கொடுங்க. ஏன்னா நல்லா இனிமையா வாழ்ந்துட்டு போவோமே, இருக்கிற நாட்களை மூச்சு விடுகிற நாட்கள் எல்லாம் நீங்கள் வாழ்ந்த நாட்களா, இல்லையா? முயற்சி செய்கிற நாட்கள் எல்லாம் நீங்கள் வாழ்ந்த நாட்களா, இல்லை உங்கள் உறவினர்களோடு ஒரே வீட்டில் வசித்த நாட்கள் எல்லாம் நீங்கள் வாழ்ந்த நாட்களா, இல்லை தலைமுறை தலைமுறையாக அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்குகிற மாபெரும் பணியை செய்கிற நாட்கள் எல்லாம் வாழ்கிற நாட்களா? இல்லை. எந்த மனிதன் தான் வாழ்கிற நாட்களில் புன்னகையோடு தன்னுடைய இதழையும் முகத்தையும் வைத்துக் கொள்கிறானோ அந்த நாட்கள் மட்டுமே அவனுடைய வாழ்வில் வாழ்ந்த நாட்களாக கணக்கிடப்படும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு சின்ன மகிழ்ச்சி, இவ்வளவுதான வாழ்க்கை. ஏன் இன்னைக்கு இருக்கிற வயசானவங்க எல்லாருக்கும் சின்ன பசங்களை பார்த்தா கோவம் வருதுன்னா அவன் சந்தோஷமா இருக்கான், அவன் சந்தோஷம் சிரிக்கிறாங்க. அண்ணன் சிரிக்கிறான். ஒன்னும் இல்லைங்க, நாலு பையன் டீ கடையில் நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நாலு பையன் டீ கடையில் நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கான், அதை ரெண்டு பெரியவங்க பார்த்தா டென்ஷன் ஆறாங்க. என்னடா நாலு பேருக்கு சிரிப்பு? அவனுக்கு காரணமே இல்லைங்க. ஏன் காரணமே இல்லாமல் பசங்களாம் சிரிக்கிறாங்க? அவனுக்கு கமிட்மெண்ட்டே இல்லை. ஏன் கமிட்மெண்ட் இல்லை? வீட்டு இஎம்ஐ கட்ட வேண்டாம், வீட்டு வாடகை கட்ட வேண்டாம், கரண்ட் பில் கட்ட வேண்டாம், வீடு சொந்த வீடாக இருந்தால் வீட்டு வரியை கட்ட வேண்டாம், எதுவுமே கட்ட வேண்டாம், எல்லாம் அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க, இவன் சந்தோஷமாக இருக்கான், சிரிச்சுட்டு தான் போட்டுமே. சிரிக்கிறவனை பார்த்தா சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. சில வீட்டில் மனைவி சிரித்தா கணவனுக்கு பிடிக்காது, மனைவி சிரித்தா கணவனுக்கு பிடிக்காது. அது எப்படி தான் அப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. கொஞ்சம் அதிகமாக சிரிச்சிட்டா பொம்பளை சிரிக்கிற குடும்பம் விளங்காது. இவன் அந்த அம்மா நினைச்சிருக்கோம், உன்னை எப்ப கல்யாணம் பண்ணணும்னு அன்னைக்கு என் வாழ்க்கை விளங்கலை, இதுக்கு மேல் பொம்பளை சிரிச்சா குடும்பம், இதெல்லாம் ஒரு இவங்களுக்குன்னு ஒரு செட்டப் இருக்கும்ல, இப்படி இருந்தா குடும்பம் விளங்காது, அப்படி இருந்தா குடும்பம் விளங்காது, கிடையவே கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் யார் தெரியுமா சார் பணக்காரன் இந்த உலகத்திலேயே? நீங்கள் அழுதவுடன் உன் அழுகைக்கான காரணம் என்ன என்று கேட்டு உங்கள் கண்களில் இருந்த கண்ணீர் துளி தரையில் வீழ்வதற்கு முன் உங்களை நேசிக்கிற கரங்கள் ஓடி வந்து உங்கள் கண்ணீர் துளிகளை துடைத்து விட்டால் உங்களை விட பெரிய பணக்காரர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று சத்தியமாக நம்புங்கள், நம்புங்க, அவ்வளவுதான். இப்ப நான் இந்த கருத்து பேசுறேன்னா, ஒரே ஒரு நபர் வந்து அனுபவிச்சு அண்ணன் கைத்தட்டுறார், நல்லா கைத்தட்டிருக்கணும் அந்த தம்பி. ஏன் நல்லா கைத்தட்டலனா, இப்படி ஆரம்பிச்சவரு பக்கத்துல பார்த்தாரு ரெஸ்பான்ஸ் இல்லை, சரி நாம மட்டும் ஏன் சத்தமாக தட்டிட்டு அப்படின்னு விட்டுட்டார். இது ஒரு குரூப் சைக்காலஜின்னு பேர், பொதுக்குழுவுக்கான ஒரு உளவியல் மனப்பான்மை. நாலு பேர் காரில் போறப்ப ஒருத்தருக்கு வந்தாதான் மீதி மூணு பேருக்கே வரும். இதெல்லாம் வந்து ஒன்று நீ சிரிக்காதீங்கண்ணே, உண்மையிலே சொல். நாலு பேர் காரில் போறப்ப ஒருத்தன், ஒரு நிமிஷம் காரை நிப்பாட்டுங்க, இப்போ கேமராமேன் இவ்வளோ எல்லாம் அழகாக வரிசையாக உட்காந்துருக்காங்களே, ஒருத்தர் எந்திரிக்கட்டும், பக்கத்தில் இருக்கிற அண்ணன் கேப்பார் எங்க போயிட்டு வந்துடுறேன், நானும் வரவா, நீ என்ன அவருக்கு உதவி பண்ண போறியா? ஒன்று அண்ணா, ஒரு கார்லேருந்து ஒருத்தர் இறங்கிட்டா, கார்லேருந்து ஒருத்தர் இறங்கிட்டா மீதி மூணு பேரும் எங்கே போகிறீங்கன்னு கேட்பாங்க, ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கணும். நானே சொல்லணும்னு நினச்சேன் சார் அரை மணி நேரமா, நான் என்ன சொல்கிறேன், உனக்கு வர்றது கூட இன்னொருத்தனுக்கு வரணுமான்னு கேட்குறேன், அது கூட நீ சுயமாக சொல்ல மாட்டியா? பஸ்ஸில் கரெக்டு, பஸ்ஸில் ஒருத்தருக்கு அண்ணன் சொல்ல, அவரோட அனுபவம் பாருங்கள், ஒரு ஆளை போய் பஸ் டிரைவர்கிட்ட லாங் நெடுந்தூர பயணம் போகிறப்ப ஒரே ஆள் போய் கேட்டால் திட்டுவாங்கன்ட்டு நாலஞ்சு பேர் சேர்ந்து போய் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட கேட்குற மாதிரி கேட்பாங்க சார் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், நமக்குன்னு நம்ம எப்போ வாழ போகிறோம் சரியா? நான் சொல்கிறது எதுக்கு, நான் இந்த தம்பி கைத்திட்டதுக்காக சொல்கிறேன். ஒன்றே ஒன்று பிரதர், ஒரு நல்ல ஞாபகம் வச்சுங்க சகோதரா, இந்த உலகத்தில் நாம் பிறந்தது நாம் நினைத்த வாழ்க்கையை அந்த நொடியில் வாழ்வதற்காகத்தானே தவிர மற்றவர்கள் பார்ப்பதற்கோ ரசிப்பதற்கோ கொண்டாடுவதற்கோ இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழுங்கள், நீங்கள் கொண்டாடுங்கள், நீங்கள் அனுபவியுங்கள், நீங்கள் ரசியுங்கள். தியேட்டரில் போய் ஒரு நல்ல நகைச்சுவை வருதுன்னா தப்புன்னு கைத்தறி சிரிக்க மாட்டான், பார்ப்பான், எல்லாரும் சிரிக்கிறானா குரூப்போட சேர்ந்துக்குவான். நான் என்ன சொல்றேன், இப்போ வரைக்கும் தேசிய இதை ஒழுங்காக தனியாக பாட மாட்டேங்கிறான் ஒரு பய, தமிழ் தாய் வாழ்த்த பாட மாட்டேங்கிறான், அவன் கும்பலா பாட சொல்லுங்க முழு பாட்டும் பாடுவான், தனியா நிக்க வைங்க
சில பேர்லாம் ஜெயகால தான் ஆரம்பிக்கிறான், அவ்வளோ நேரம் சும்மா இருந்துட்டு ஜெயஹோன்னு மட்டும் பாருங்க. எல்லா ஸ்கூல் ப்ரேயர்லையும் சத்தம் அதிகமாக இருக்கும் பிரார்த்தனை கூட்டத்துலையும். நான் என்ன சொல்றேன், எல்லாம் இப்படி கும்பல் 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 கும்பலா, ஏன் அவன் அவனுக்கு வாழ்றதுக்கு தானே பிறந்தோம், தனித்தனியான வாழ்க்கை தானே இது, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனும் அனுபவிச்சு வாழ்றது தானே வாழ்க்கை. இந்த புத்தக திருவிழால இப்படி உள்ள போயிட்டு ஒவ்வொன்னா பார்த்துட்டு வெளியில வரீங்கள, அது கிடையாது. ஒரு புத்தகம் என்பது, அதில் இருக்கிற வார்த்தைகள் என்பது, அதில் இருக்கிற எழுத்துக்கள் என்பதெல்லாம் வெறும் புத்தகமோ வார்த்தைகளோ எழுத்துக்களோ அச்சிடப்பட்ட ஒரு தொகுப்போ அல்ல. அது அந்த மனிதனுடைய அனுபவம், அந்த எழுத்தாளனுடைய அனுபவம், அந்த எழுத்தாளனுடைய அனுபவம் வாசிப்பவர்கள் மனதிலும் அனுபவத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு எழுத்தாளன் எழுதுகிறார் என்பதை புரிந்து கொண்டால் ஒவ்வொரு கடையிலையும் குறைஞ்சது நீங்கள் ஒரு மணி நேரமாக நினைப்பீங்க ஒவ்வொரு அறங்களையும். சில பேர் உள்ள வந்து நேரா போயிட்டு அப்படி போயிட்டு வெளியில வந்து பஜ்ஜி சாப்பிட்டு போறான். இதுக்கு எதுக்கு புத்தக கண்காட்சி வரணும்? நான் இந்த புத்தக கண்காட்சியில பபாசியில சொல்றேன், இப்ப நீங்க பொறுப்புக்கு வந்திருக்கீங்களே முருகன் நண்டா உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன், நீங்க எல்லாமே கேட்டுங்க. புத்தக கண்காட்சி வந்துட்டு பில்லோட புத்தகம் இல்லாம யாராவது வெளில போனா அடுத்த நாள் சுத்தப்படுத்த உள்ளே அனுப்புங்க. நேரம் வர்றது இங்க கடையில எல்லாம் சாப்பிட்றது இல்ல. சில பேர் வியாக்கணும், போன தடவை மாதிரி மிளகா பச்சை இந்த தடவை இல்லை. ஏண்டா போன தடவை அதிகமாக பதிப்பிச்சிங்க புத்தக திருவிழா புத்தகத்தை, இந்த தடவை புத்தகம் பதிப்பிக்கிறது கம்மியாயிடுச்சுன்னா அது நியாயம். ஒரு வாசகனா அது நியாயம். போன தடவை கவிதை தொகுப்பு அதிகமாக இருந்தது, இந்த தடவை கவிதை தொகுப்பு குறைவாக இருக்கே, ஏன் இப்படி பண்ணுறீங்க? அது நியாயம். ஒவ்வொரு ஸ்டாலாக போய் அந்த மிளகா பச்சி கடை வரலையா, இந்த அப்பளம் வரலையா, இந்த வாட்டர் பாட்டில் இங்கே கிடைக்காதா, நான் ஒன்று சொல்லவா, எப்பொழுது நீங்கள் உணவுக்காக நேரத்தை ஒதுக்க முடிகிறதோ அதே மாதிரி தமிழ் உணர்வுக்காக எப்பொழுது நேரத்தை ஒதுக்குகிறீர்களோ அன்றைக்கு இந்த மொழியும் எழுத்தாளர்களும் வாழ்வார்கள். அவ்வளோதான். உணவுக்கு ஒதுக்கிற நேரத்தை நம்ம உணர்வுக்கு ஒதுக்கிறது இல்லை. நான் முத்துக்குமாரனுடைய கட்டுரை தொகுப்பு இருக்கு டிஸ்கவரி புக் பேலஸ் போட்டதுன்னு நினைக்கிறேன், தனித்தனி தொகுப்பு இருக்கு. நான் முத்துக்குமாரனை என் மீது பேரன்பு கொண்ட ஒரு மகா காதலன் அவர், அவரோட பழகின யாருமே அவரை மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மனிதர் நான் முத்துக்குமார். அவர் கட்டுரை எழுதினா கூட கவிதை மாதிரி தான் இருக்கும், எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அண்ணனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அதுல ஒரு கரிச்சுவைன்னு ஒரு கட்டுரை என்ன கரிச்சுவை அது ஆறு அந்த அந்த கட்டுரை தொகுப்பில் நினைவு ஒரு பறவைன்னு நினைக்கிறேன் அந்த கட்டுரை தொகுப்பினுடைய பெயர். அந்த கட்டுரை தொகுப்பில் அந்த ஒரு ஒரு தலைப்பின்கள் ஒரு கட்டுரை எழுதுறாருங்க. அது எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உலக இலக்கியங்கள்லேருந்து சில வார்த்தைகள் எடுத்து அந்த கட்டுரையினுடைய தலைப்பில் முகப்பில் போடுறார். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற போது அதன் பாட்டியும் புதிதாய் பிறக்கிறாள். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற போது அதன் பாட்டியும் புதிதாய் பிறக்கிறாள். ஆஃப்ரோ அமெரிக்க பெண் கவிஞர் அலைன் வாக்கர் எழுதின கவிதையோடு அந்த கட்டுரை துவங்குது. முத்துக்குமார், நான் முத்துக்குமார் நமக்கு தெரிஞ்ச பெயர், முத்துக்குமரன் அவருடைய ஒரிஜினலான பெயர். அந்த இதை படித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு என்னுடைய பாட்டியினுடைய நினைவுகள் அப்படியே வந்தது. ஒரு எழுத்து அதுதான் பண்ணணும்னு நினைப்பேன். ஒரு கவிஞன் வரிகளில் அழுதிருந்தால் படிக்கிறவனும் அழ வேண்டும். ஒரு எழுத்தாளனுடைய எழுத்தில் மகிழ்ச்சி இருந்தால் படிப்பவனுடைய உணர்விலும் மகிழ்ச்சி கொப்பளிக்க வேண்டும். ஒரு எழுத்தாளன் புரட்சியை பற்றி எழுதுகிற பொழுது அதை வாசிப்பவனும் அந்த புரட்சிக்கான மனநிலைக்கு கடத்தப்பட வேண்டும். ஒரு எழுத்தாளன் என்பவன் எழுத்தாளன் அல்ல, அவன் சமூகத்தினுடைய கண்ணாடி என்பதை நன்கு வாசிப்பவர்கள் அறிவார்கள். நாமுத்துக்குமாரன அற்புதமான ஒரு மனிதர். அந்த கரிச்சுவையில் ரொம்ப அழகாக ஒன்று எழுதியிருந்தார். அந்த அவங்களுடைய பாட்டியை பற்றி, சின்ன வயசில் அம்மா இறந்து போயிடுறாங்க, அதுக்கப்புறம் அப்பாவை பெற்ற அம்மா ஆயா அவங்க தான் வந்து அண்ணனை வளர்க்குறாங்க. பாட்டி யாரு? நாம் முத்துக்குமாரனோட ஆயா வீர சைவம், முத்துக்குமாரன வீர அசைவம். இப்படி ஒரு காம்பினேஷனில் பாட்டி பேரை ரிலேஷன்ஷிப்பு உறவு, பாட்டி பேரன் உறவு முறை. அம்மா இல்லாத எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய வலியை கூட தன் வாழ்வில் யாரிடமும் சொல்ல முடியாத மிகப்பெரிய வலியை கூட எழுத்தாளன் தன்னுடைய எழுத்தின் மூலமாக எழுதி அந்த வலியை தீர்த்து கொள்ள முடியும். யார்ட்டையும் சொல்ல முடியாது, ஆனா எழுதுறப்ப அந்த எழுத்துக்கள்ல முழுக்க முழுக்க அந்த வலியை கொட்டிட முடியும். இவர் எழுதின இந்த வரிகளை படித்த பிறகு அந்த வரிகளின் பின்னால் ஈரம் இருந்ததை என்னால் உணர முடிந்தது.
சின்ன வயதிலே தாயை இழந்த முத்துக்குமார்னா, முத்துக்குமார் அவர் எழுதுறாரு, பள்ளியினுடைய இடைவேளையில நண்பர்கள் எல்லாரும் அவங்க அம்மா கொண்டு வந்து சாப்பாடை நண்பர்களுக்கு கூட்டி விடுவாங்க, நான் மட்டும் தனிமையில் அமர்ந்திருப்பேன், ஏன்னா எனக்கு அம்மா இல்லை இறந்து போயிட்டாங்க. டிஃபன் பாக்ஸை திறப்பேன், இந்த வரியை நல்லா கவனிங்க, டிஃபன் பாக்ஸை திறப்பேன், டிஃபன் பாக்ஸினுடைய மேல் மூடி எனக்கு தாயாக மாறும், அதில் இரண்டு இட்லிகளை எடுத்து வைத்து விட்டு ஒரு இட்லி எடுத்து சாப்பிடுவேன். வாழ்வினுடைய மிகப்பெரிய வழி உணவு ஊட்டிவிட நண்பர்களைப் போல தாய் தனக்கு இல்லையே என்று முத்துக்குமார் எழுதுகிறார். எத்தனை பேருக்கு இப்படி ஒரு எவர் சில்வர் அம்மா கிடைக்கும், எத்தனை பேருக்கு இப்படி ஒரு எவர் சில்வர் அம்மா கிடைக்கும் என்கிற கர்வமும் தலைக்கேறும் அப்படின்னு எழுதுறார். இந்த அம்மா இல்லாத குறைய தீர்க்கிறது யாருன்னா, அவங்க பாட்டியா. நீங்க நல்லா இங்க இருக்கிற அத்தனை நண்பர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஒன்று யோசிச்சு பாருங்க, நம்மிடம் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வாசனை நினைவில் இருந்து கொண்டே இருக்கும், ஏதாவது ஒரு வாசனை நினைவில் இருக்கும். அந்த பழக்கப்பட்ட வாசனை வெகு நாளைக்கு அப்புறம் ஏதோ ஒரு இடத்துக்கு போறப்ப, ஏதாவது ஒன்று பார்க்கறப்ப, இல்லை ஏதாவது ஒரு வாசனை நுகர்கிற பொழுது நம் பாலிய நினைவுகளை தூண்டிவிடும். அம்மா அம்மா இல்லாத குறைய முத்துக்குமார் எப்படி எழுதுகிறார், ஆயாவினுடைய வரிகளில் எப்படி எழுதுறார்னா, கொஞ்சம் சமையலறையின் புகையின் ஈரமான விறகுகளின் வாசனையும், கொஞ்சம் தோட்டத்து மாடுகளின் சாண வாசனையும், கொஞ்சம் விபூதி வாசனையும் கலந்த ஆயாவின் சேலை வாசனை என்னை அம்மாவின் வாசனைக்கு கூட்டிச் செல்லும். சிலுக்கு நெகிழ்ந்து போறேன் சொல்றப்பையே. வாழ்க்கையை எதுவுமே இல்லை அப்படின்னு புலம்புறதை விட இருக்கிற இனிமையான நினைவுகளை அசை போட்டுக் கொள்வது சிறந்ததுங்கிறது என்னுடைய கருத்து. இருக்கிற இனிமே எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சாதாரணமா எடுத்துட்டு போலாமே. அன்னைக்கு வந்து இந்த வீரப்பன் அவர்களை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து அண்ணனுடைய இதில் எடுத்தது. அண்ணன் பேசுகிறப்ப சொல்கிறாரு, 3 மாதம் நான் ஒளிஞ்சிருந்தேங்கிறார், 3 வருஷம் நான் ஒளிஞ்சு ஓடிக்கிட்டே இருந்தேன் தம்பிங்கிறார். சாதாரணமாக சொல்கிறாரு, ஏதோ சிக்னல் கிராஸ் பண்ணி அந்த ரோட் சைடு போயிட்டு தம்பிங்கிற மாதிரி 3 வருஷம் நான் ஓடிக்கிட்டே இருந்தேன், ஆலை அப்ஸ்காண்டி என்ன பண்ணுறது தெரியல, தப்பிச்சு தப்பிச்சு போய்கிட்டு இருந்தேங்கிறார். அதை சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாரு ஸ்டேஜில். நான் நினச்சிக்கிட்டேன், அப்போ வாழ்க்கையை எளிமையாக எடுத்துக்கணும்னு நினச்சா நம்மளால் எளிமையாக எடுத்துக்க முடியும் இல்லையா, இல்லை இது சிரமம் நினச்சா நமக்கு அது சிரமம் தான். நாமத்துக்குமார் எழுதுறாரு, ஆயா வீர செய்வோம், அதனால் வீட்டில் எப்பயுமே இருக்கும், பக்கத்து வீட்டில் ஒரு மாமா மாமி இருப்பாங்களாம், பக்கத்து வீட்டு அங்கிள், ரொம்ப சில மனிதர்களுக்கு தான், ரொம்ப சில ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு தான், ரொம்ப சில புண்ணியம் பண்ண மனிதர்களுக்கு தான் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனா அமைவான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சென்னையில் இருக்கிற உங்களுக்கு. பார்க்கிங்கில் கூட, அதாவது வீடு தான் நம்ம வாங்குவாங்க, ஆனால் ரோட்டே வாங்கின மாதிரி கள்ள போட்டு வச்சிருவோம் நம்ம, பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி உயர்தர குணம்லாம் மனுஷனுக்கு தான் உண்டு. வீடு தான் வாங்குவான், ஆனால் ரோட்டே வாங்கின மாதிரி, இது எங்கள் ஏரியா சார், இங்கே பார்க் பண்ணாதீங்க. அதுவும் கல்லுனா ஒரு மனுஷனால் அந்த கல்லை எடுத்தே போட முடியாது, ஒரு ஜேசிபி தான் வரணும். அந்த மாதிரி லெவலில் தான் ஒரு கல் போட்டிருப்பான். தானும் வாழ மாட்டான், மற்றவனையும் வாழ விட மாட்டான்னு கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, அது கிராமத்தில் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, இங்கே தான் அப்படி இருக்காங்க. அவ்வளோ பெரிய கல்லை போட்டு வச்சுக்கிட்டு அவன்கிட்ட காரும் கிடையாது பைக்கும் கிடையாது, வீட்டுக்குள்ள சும்மா இருக்கான், கார் இருக்கிறவனை நிறுத்த விட மாட்டான். இந்த மாதிரி எண்ணத்தில் பல பேர் இருக்காங்க வச்சுங்க. ரொம்ப சிலர் தான் பக்கத்து இருக்காரு நல்லவனா அமைவான். நாமத்துக்குமார் அண்ணன் பக்கத்து இருக்காரு, ஒரு அங்கிள் ஒரு மாமா இருக்கார், இந்த மாமா மாமி எப்பயுமே சொல்லுவாங்களா, முத்துக்குமார் சாப்பிட அனுப்புப்பா முத்துக்குமார் அண்ணே, அவன் தான் கறி ஆசையாக சாப்பிடுவான்ல, நீ ஏன் சாப்பிட விட மாட்டேங்கிறேன்னு ஒவ்வொரு தீபாவளி அன்னைக்கும் கூப்பிடுவாங்களாம். அது பட்டுத்தறி நெசவாளர்கள் வாழ்ந்த பகுதி, அண்ணன் பிறந்த பகுதி. பெரும்பாலும் வந்து கேப்பை கிளியும் பழைய சோறும் தான் அங்கே உணவே. தீபாவளி அன்னைக்கு தான் இட்லி கறி குழம்பே கிடைக்கும், தீபாவளி அன்னைக்கு தான் இட்லி கறி குழம்பே கிடைக்கும். ஒரு தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் வந்து மாமி வந்து முத்துக்குமார் இருந்து நீங்கள் சாப்பாடு அனுப்புங்க, சும்மா சேட்டை பண்ணுறீங்க, நீங்கள் சைவனோ நீங்கள் சைவமாக இருந்துட்டு போங்க, தம்பி அனுப்புங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இவர் கிளம்பி போயிருக்கார் சாப்பிட, சந்தோஷம். இங்கே இங்கே இருக்கிற அத்தனை, இங்கே 30 தொட்ட 40 தொட்ட 50 தொட்ட 60 தொட்ட 60 கடந்த அத்தனை பேரும் யோசிங்க, நமக்கு பிடிச்ச சாப்பாடு எங்கே கிடைச்சாலும் அந்த வீடு சொர்க்கமாக இருக்கும். சின்ன வயசுலலாம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும்னு நான் வேண்டிக்குவேன், ஏன்னா அப்போ தான் வீட்டில் பழங்கள் வாங்கி தருவாங்க, பிஸ்கட் வாங்கி தருவாங்க, வர சொந்தக்காரன் சிரிச்சுக்கிட்டு அன்னைக்கு தான் வருவான். ஏன்னா நாம் படுத்திருக்கோம்ல கையில் வச்சுக்கிட்டு, நல்லா இருக்கியா, இந்த சொந்த இந்த உடம்பு முடியாமல் படுத்திருக்கிறத பார்க்கறதுக்குன்னே சாத்துக்குடி கண்டுபிடிச்சிருப்பாங்க போல இருக்கு.
நான்லாம் வேண்டிக்குவேன், இன்றைக்கி இந்த அங்கிள் இன்றைக்கி மாமா வந்து சாத்துக்குடியோடு வரக்கூடாது, சாத்துக்குடியோடு தான் வருவார். பக்கத்து வீட்டுக்காரன் அவர் சாப்பிடவா, போய் முத்துக்குமாரன் முத்துக்குமாரன் உட்கார்றாரு, வாழை இலை போட்டு அந்த அனுபவத்தை எழுதுறாரு. வாழை இலை போட்டு அப்படி எல்லோரும் உட்காந்துருக்கோம், ஒரு 20 பேர் சேர்ந்து உட்காந்துருக்கோம். உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் ஆட்டுக்கறியும் சேர்ந்த கலவையான அந்த குழம்பு கமகமத்து கொண்டிருந்தது. நான் சைவந்தான், ஆனால் படிக்கிறப்பே அந்த வாசனை எனக்கு வருது. ஆமாம், என்ன இப்படி சைவமான இப்படி அலட்சியமே கேட்குறீங்க, நான்லாம் வாழக்கூடாதா, உயிர் வாழக்கூடாதா? அதான் எனக்கு அண்ணன் என்னடா சைவங்கிற அப்படிங்கிற. இது முத்துக்குமாரனே ஒரு இடத்துல எழுதியிருப்பார், ஆடு சைவந்தான் அதையே அசைவம்னு சொல்கிறாங்கன்றிருப்பார். எவ்வளோ பாருங்க, இது ஒன்று அதான் ஒன்று பேசுனா ஒன்று அவரோட எழுத்துக்கு இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடும். ஆடு சைவந்தான் அதையே அசைவம்னு சொல்கிறாங்க, வாழையில போட்டு உக்காந்துருக்காங்க. இவர் இலை வந்தோடனே என்றைக்குமே ஒரு ராசி இருக்குது, எத்தனை பேருக்கு அந்த ராசி கிடச்சிருக்குன்னு தெரியல. நம்ம இலை வரைக்கும், நம்ம இலைக்கு பக்கத்து இலை வரைக்கும் அப்பளம் வரும், நம்ம இலைக்கு தீந்து போயிடும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்குது? எல்லாருக்கும் இருக்கும். குறைஞ்சபட்சம் ஏதாவது கரெக்ட் மறுபடியும் எடுத்துகிட்டு வருவாங்க, நம்ம இலையை விட்டுட்டு அடுத்த இலையிலேருந்து ஆரம்பிப்பான். எனக்கு பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு ஆளெலாம் அழுதுருக்கான், ஏன் ஏன் அழுகிறேன்னு, அப்பளம் கிடைக்காது கழுகல சார், அப்புறம் ஏன் அழுகிறேன், எல்லா கல்யாணத்துலையும் எனக்கு அப்பளமே கிடைக்கிறது இல்லை சார். கரெக்டாக முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க, என்ன மட்டும் விட்டுறாங்க சார். கறி துண்டு கம்மியாக விழுந்துருது, உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் அதிகமாக இருக்கு. முத்துக்குமாரனுக்கு கண்களில் கண்ணீர் முட்டிக்கிட்டு வந்து நிற்கிது. இதை கவனிச்சார் ஓரமாக உட்காந்துருந்த அந்த மாமா, எடி முத்துக்குமாரன் உட்காந்துருக்கான், கறி கம்மியாக இருக்கான் விலையில், அப்படி இருக்கணும் விருந்தோம்பல்னா, அப்படி இருக்கணும், செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்துருப்பான், நல்விருந்து வானத்தவருக்கு. வள்ளுவர் சொன்ன மாதிரி ஒருத்தனை அனுப்பிச்சுக்கிட்டு அடுத்தவன் எவனாவது வரானான்னு எட்டி பார்க்குறவங்களுக்கு, மேலே இறைவனாக இருக்கிறவங்களுக்கே அவனை பிடிக்குமா, இப்போல்லாம் சொல்லிட்டு வாங்கங்கிறாங்க. சார் எப்போ வந்தாலும் ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுங்க சார். ஏன் சார்? அப்போ தான் வீட்டை புட்டு போக முடியும். எப்போ வந்தாலும் ஃபோன் பண்ணிட்டு வாங்க, வீட்டிலேயே இருக்கிறதில்ல, ஏன்னா அதுக்கு தான் ஃபோனே பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும். அவர் பார்த்துறாரு, ஏய் முத்துக்குமரன் கறியாக வைக்கல, வளர்ற புள்ள நல்லா கறி வை, தாயிலா புள்ள நாம தான் வளர்க்கணும், தாயிலா புள்ள நாம தான் வளர்க்கணும், கறியை அள்ளி வைணும்னு. கறியை வச்சோடனே ஒரே சந்தோஷம், நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தெம்பா வந்து ஆயாட்ட வந்து சொல்லியிருக்காரு, ஆயா இன்னைக்கு எவ்வளோ கறி சாப்பிட்டேன் தெரியுமா, எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா. மாமா மாமி அப்படி கவனிச்சாங்க, மாமி கவனிக்கல, கறி கம்மியாக வச்சிருச்சு, உருளைக்கிழங்கும் முருங்காயும் தான் இருந்துச்சு, கறி துண்டு கம்மியாக இருந்துச்சு, ஆனால் வந்து மாமா கவனிச்சு தாயிலா புள்ள கறி அதிகமாக வீணோன்னா அதிகமாக வச்சாங்க, நான் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அம்மா உயிரோடு இருந்து தான் இவ்வளோ கறி எனக்கு கிடச்சிருக்குமா, சின்ன பையன் தானே, அம்மா இல்லைல்ல, அம்மா இருந்தால் எனக்கு உயிரோடு இருந்து தான் இவ்வளோ கறி கிடச்சிருக்குமா, அம்மா இல்லைல்ல இவ்வளோ கறி கிடச்சது பார்த்தேன்னு சொல்லி விளையாண்டு ஓடிவிட்டான். அந்த வார்த்தைகளுடைய வீரியம் அவருக்கு தெரியல. ஆயா என்ன பண்ணியிருக்கீங்க, போனவங்க பிடிச்சி இழுத்துக்கொண்டு வந்து சத்தியம் பண்ணுறான் இருக்கு. என்ன சத்தியம்? இனிமேல் எந்த வீட்லையும் நான் அசைவம் சாப்பிட மாட்டேன், சத்தியம் பண்ணுறான் ஆயா சொல்லியிருக்கு. இவருக்கு ஒன்றும் புரியல, சும்மா விளையாட்டா சத்தியம் பண்ணிட்டு போயிருக்காரு. சத்தியமுக்கு பிராக்கெட்டில் ஆன்னு போட்டிருக்காரு, அசத்தியம் செய்தேன் அப்படின்னு எழுதியிருப்பார் அவர், சும்மா ஆயா திருப்திக்காக. ஆயாக்கெல்லாம் பேரன் மேலே அப்படி தானே இருப்பாங்க, ஓட்டப்பந்தயத்துக்கு போகணும் ஆயா அப்படின்னோன்னா இப்போ ஆயா என்ன சொல்லும், பார்த்து மெதுவாக ஓடுப்பாங்க, போகிறதே ரன்னிங் ரேஸ். ஆனால் பேரன் கீழே உணர்ந்துடக்கூடாது அதுக்கு, அவ்வளோதான் அதோட அதிகபட்ச ஆசையே, நீ இனிமேல் நீ யார் வீட்டுக்கு சாப்பிட போகக்கூடாதுன்னு அந்த முத்துக்குமார் சொன்ன வரியினுடைய வழி அந்த ஆயாவால் தாங்கவே முடியல. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரம் மார்க்கெட்டுக்கு போய், ராஜாஜி மார்க்கெட்டுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்பி பஸ் ஸ்டாப்புக்கு வராங்க. பஸ் ஸ்டாப் தாண்டி நடந்து போயிட்டே இருக்காங்க. பஸ் ஸ்டாப் தாண்டி நடந்து போயிட்டே இருக்கிறப்ப முத்துக்குமார் சொல்கிறாரு, ஆயா பஸ் ஸ்டாப் வந்துருச்சுன்னு, தெரியுண்டா வாடா அப்படின்னு ஆயா வேகமாக கூட்டிகிட்டு போகுது. கூட்டிகிட்டு போய் மதுரை ஒரிஜினல் முனியாண்டி விலாஸ் ஹோட்டலுக்கு பக்கத்தில் நிற்கிது. இவருக்கு அதிர்ச்சி, யாருக்கு? முத்துக்குமார் அவர்களுக்கு அதிர்ச்சி. ஆயா இது அசைவ ஹோட்டல், மிலிட்ரி ஹோட்டல். ஆயா படிக்கட்டில் உட்காந்துட்டு சொல்லிச்சான், உன்னை வளர்த்தவன் எனக்கு தெரியாதா, போய் சப்ளையரை கூப்பிட்டு வாடா. போய் சப்ளையரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. என் பேரன் என்னென்ன கேட்குறானோ எல்லாம் அவனுக்கு கொடு, என் பேரன் என்னென்ன கேட்குறானோ எல்லாம் அவனுக்கு கொடு, போய் சாப்பிட்றான்னு இருக்கு. உள்ளே போய் உட்காந்தவர் அது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் பார்க்காத அசைவத்தெல்லாம் சாப்பிட்டு வெளில வந்திருக்கார். பில் பேமெண்ட்டை கொண்டு வந்து இந்த சப்ளையர் கொடுத்துருக்கார். ஆயா அழுதுகிட்டே பணத்தை எண்ணி எண்ணி அந்த சப்ளையர்கிட்ட கொடுத்துச்சான்.
முத்துக்குமார் அவர்கள் அந்த கட்டுரையினுடைய நிறைவில் எழுதுகிறார், படிப்பவர்களுடைய மனதை கணக்கச் செய்கிற வார்த்தை உலகம் முழுக்க பயணித்து உயர்தர அசைவ உணவுகளை ரசித்து உண்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் கரியின் முதல் துண்டை எடுத்து கடிக்கையில் லேசாக உப்பு கரிக்கும். எனக்கு மட்டுமே தெரியும் ஆயா அன்று அழுத கண்ணீரினுடைய உப்பு அது என்று. அப்படியே படித்து நெகிழ்ந்து போயிட்டாங்க. என்ன ஒரு தாயிலா பிள்ளைங்கிறது எந்த இடத்துல சொல்லி காமிக்கணும், எந்த இடத்துல சொல்லி காமிக்கிறாங்க? என் பேரன் என்ன குறைஞ்சவனா, என் பேரனுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா, என்னுடைய சந்ததியினுடைய என்னுடைய தலைமுறையினுடைய மகிழ்ச்சியை காட்டிலும் என்னுடைய கொள்கை ஒருபோதும் பெரிதல்ல என்று நினைப்பதன் பெயர்தான் அன்பு, பாசம், உறவு, எல்லாமே எல்லாமே அதான். அவ்வளோதான் வாழ்க்கை, வாழ்ந்துட்டு போங்க. நான் சில பேர்லாம் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன், குடும்பத்திற்கு அதை கிளம்பி போயிருந்துறேன். நான் சில ஆண்கள்லாம் பண்ற வேலையெல்லாம் இங்க நிறைய ஆண்கள் மட்டும் இருக்கிறதுனால சொல்றேன், ஏன்னா ஒரு ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளை தெரியும், எல்லா மேடையில் நான் இதை பதிவு பண்றேன். வீட்டில் பெண்கள் சிரிச்சா பிடிக்காது, பெண்கள் அங்கிட்டு கிட்டு நடந்தா பிடிக்காது, பெண்கள் வீட்டை சுத்தமா வச்சிருந்தாலும் பிடிக்காது, சுத்தமா வச்சுக்கலாம் பிடிக்காது. காரணம் இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, குறை சொல்லுங்கிற எண்ணத்தோடயே வர்றது. சில பேர் பெருமையா சொல்லுவாங்க பாத்திரீங்களா, நான் வீட்டுக்குள்ள வந்தனா வீடே கப்பு சிப்புன்னு ஆயிரும். நீ என்ன தேச துரோகியா, இல்லை நீ கொலை பண்றவனா, கொள்ளை அடிக்கிறவனா, இல்லை துப்பாக்கி எடுத்து சுடுறவனா? நீ வீட்டுக்குள்ள வந்தா அப்பா வந்துட்டாரே அப்படின்னு சந்தோஷம் தானே பண்ணும். அப்பா வந்துட்டான், அப்பா வந்துட்டான், கொலகார பாவி வந்துட்டான், ஓடு உக்காரு உக்காரு உக்காரு, படிக்கிற மாதிரி நடி, மூஞ்ச கழுவு மூஞ்ச கழுவு. டேய் உங்க அப்பா திருநீர் வைக்கலன்னா அடிப்பான்டா, திருநீரை வையி, போ போ காய்கால சுத்தப்படுத்து, புத்தகத்தை எடு. பதட்டத்தில் ஆறாவது போனவன் அஞ்சாவது படித்த புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். அது கூட அந்த அப்பனுக்கு தெரியல, இப்படிதான் படிக்கணும், அவரு கலெக்டர் என்ன யூஸ்ங்கிறேன் சார். ஒன்று சொல்லவா, உங்களை நேசிக்கிற நீங்கள் வசிக்கிற இடத்தில் நீங்கள் அந்த வீட்டில் இல்லாத ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய அந்த நீங்கள் இல்லையேங்கிற அந்த ஏக்கம் அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வரப்ப ஆஹா அப்பா வந்துட்டாருங்கிற ஏக்கத்தை நிவர்த்தி பண்ணீங்கன்னா சரியான உறவு முறையில் அந்த குடும்பத்தில் நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். பண்ணுறது இல்லையா, யாரும் பெருமையில் பேசுகிறோம், அதை பண்ணுறோம். பையனை அடிக்கிறது என்ன படிக்கிறானே தெரியாது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என் பொண்ணு ஆறாவது படிக்குது, இன்னைக்கு என் பொண்ணோட ஆறாவது மேக்ஸ் புக் எடுத்து நான் ரெண்டு பேஜ் ரெண்டே ரெண்டு பக்கத்தை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன்னா நான்லாம் உலகமாக புரிஞ்சு ஒண்ணுமே நமக்கு புரியாது, ஒண்ணுமே புரியாது. ஆனா நம்ம பேசுற பேச்சு இருக்கு பாருங்க, நல்லா படிக்கணும், நல்லா படிச்சாதான் பெரிய ஆள் ஆக முடியும். இப்ப அவனுக்கு மனசுக்குள்ள கேள்வி இருக்கும், யாருக்கு, குழந்தைங்களுக்கு, நீ ஏன் அவளை பெருசா கேமராமேன? எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, ரசிக்கிற கேமராமேனா நீங்களா இருக்கீங்க. அவர் கைத்தட்டுறாரு பாருங்களேன், என் பேச்சுக்கான வெற்றி அவர் கைத்தட்டினது நான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கணும். சில பேர்லாம் கேமரா வச்சுட்டு உத்து நம்மளே பார்ப்பாங்க, என்னைக்கு இவன் சாக போறான் பேசிட்டுங்கிற மாதிரியே. இப்போ நல்லா ரசிக்கிற ஆளுங்களா இருக்கீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த ஆடியோ ஆப்ரேட்டரு, இந்த ஸ்டேஜ், இப்போ ஸ்டேஜில் அண்ணன் சிரிக்கிறாரு, அக்கா கவனிக்கிறாங்க, அந்த அண்ணன் இப்படி. சில பேர் நாம ஸ்டேஜில் பேசிட்டு இருப்போம், அவங்க பாட்டு பேசிக்கிட்டு இருப்போம், ஒண்ணுமே கவனிக்க மாட்டாங்க. இப்படி இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த சூழலே எப்படி இருக்கும்? நான் மறுபடியும் நம்ம வீட்டு சூழலுக்கு வரேன். நல்ல, நீ ஏன் பெரிய ஆள் ஆகல, குழந்தைக்கு தோணும், கேட்காது, ஏன் கேட்டா இவன் அடிப்பான், நாம இன்னும் வளரல, வளர்ந்து நம்மளை அடிக்க முடியாத அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் இவனை நம்ம கேட்கலாம். அதனாலதான் வளர்ந்த பசங்க அப்பனை மதிக்கிறது இல்லை, ஏன்னா மதிக்காத அளவுக்கு அத்தனை குவாலிட்டியும் இவன் பண்ணியிருப்பான். அத்தனை விதிமுறைகளின் படையும் ஒரு அப்பாவா நடந்துக்க முயற்சி பண்ணி வளர்த்துருப்பாரு. வளர்ந்ததுக்கு அப்புறம் என் பையன் மதிக்கல, சும்மா இருக்க மாட்டாங்க, போனை போட்டு சொந்தக்காரங்களாம் சொல்றது, வாழ்க்கையை வெறுத்து போச்சு, யாரும் என்ன மதிக்கிறது இல்லை. இப்ப அந்த சைடு பேசுறவர் ஒன்று சொல்றாரு, யாரும் மதிக்கலன்னா எதுக்கு சார் உயிர் வாழ்ந்துட்டு செத்துருங்கிறான்னு வச்சுங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நான் ஒன்னு சொல்லவா, அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லி வாழ்வதற்கான வாழ்வை ஒருபோதும் நீங்கள் வாழாதீர்கள். உங்கள் அளவில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாழ்க்கையை மட்டும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள்.
உங்களால் அடுத்தவர்களுக்கு நன்மை விளைய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் யாரை பற்றியும் ஒரு குறையும் சொல்லாத வாழ்க்கை வரம் பெற்று வந்த வாழ்க்கை என்று நம்புங்கள். அந்த வாழ்க்கையை வாழுங்கள். பிரச்சனை அந்த வாழ்க்கையை வாழுங்க. சிம்பிள் லைஃப் தான். ரொம்ப இந்த வாழும் வாழ்க்கையினுடைய சூழலை ரொம்ப குழப்பிக்காதீங்க. பெற்றோர்கள் எல்லாருக்கும் என்னன்னா குழந்தை நான் மேடம் நீங்கள் படிக்கிறப்ப ரோகிணிக்கா நீங்கள் படிக்கிறப்ப 1வகுப்பு தானே ஆரம்பித்தாங்க நீங்கள் 1வகுப்பு அண்ணா நீங்கள் படிக்கிறப்ப 1வது தானே எடுத்தனும் 1வகுப்பு தான் நம்மதெல்லாம் 1வகுப்புன்னு சொல்லுவோம். 1வகுப்பு நல்ல தமிழ் வாத்தியார் பையனாக இருந்தால் 1வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் 11வது அதோட எனக்கு +1+2 ஆமாம் உங்களுக்கு 11வது முடிஞ்சிருச்சு கொடுத்து வச்ச ஜென்ரேஷன். 1வது வரைக்கும் தானே சார் இருந்துச்சு. இப்போ எத்தனை 1வகுப்புலேருந்து தான் இப்போ எத்தனாவதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க மேடம் ப்ரீகேஜி அப்புறம் எல்கேஜி யூகேஜி. ப்ரீகேஜிக்கு முன்னாடி பொண்ணு வந்திருக்கு என்னக்காது கிண்டர் கார்டன் பால்வாடி. தம்பி பால்வாடிங்கிறது என்னன்னா சொல்ற கேரு ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி சேர்ந்தது தான் பால்வாடி. புரியுதா? இப்ப பால்வாடி அதுக்கு இப்ப பிரிச்சுட்டாங்க. பிளே ஸ்கூல் கரெக்ட். பிளே ஸ்கூல் கிண்டர் கார்டன் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. நான் எழுதி தரேன். போன மேடல் கூட அருமை அண்மையில பேசின மேடல் கூட சொன்னேன் இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் அதிகபட்சம் 15 வருஷம் எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் தான் ரொம்ப அதிகபட்சம் 15 வருஷம் வச்சுங்க. குழந்தை பிறந்தோட தூக்கிட்டு போயிருவாங்க தொட்டிலிருந்து. குழந்தை பிறந்தோட தூக்கிட்டு போயிருவாங்க. குழந்தைய நான் பார்க்கவே இல்லை 1 வீக் கழிச்சு வந்து ஸ்கூல்ல பாருங்க. ஏன் அப்பதான் உங்க குழந்தை கை கல்லாம் அசைக்கும். நாங்க சொல்லி கொடுத்தாதான் அசைக்கும். இந்த ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி உருவானத்துக்கெல்லாம் கல்வி நிறுவனங்களுடைய ஆசை ஒருபோதும் காரணம் அல்ல. பெற்றோர்களுடைய சகிப்புத்தன்மையினுடைய அளவு குறைந்தது மட்டும்தான் காரணம். வேற எதுவுமே காரணம் இல்லை. 10 குழந்தையை வளர்த்துட்டு கிராமத்து பக்கம் இருக்கிற ஆயா 10 குழந்தையை வளர்த்தேன் எல்லாம் நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு அது நல்லா இருக்கும். அது முக்கியம். ஒரே ஒரு குழந்தை பெற்றதே ஒரு ஆதார் கார்டு தான். படிக்கிறது 2வது தான் அந்த ஆதார் கார்டு. இந்த 2 பெரிய ஆதார் கார்டும் பெத்த 2வது படிக்குதுல அந்த ஆதார் கார்டை பற்றி இந்த 2 ஆதார் கார்டும் பேசுது. லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு. எப்படி இதெல்லாம் வளர்க்க போகிறேனே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி நாட் அ ஈஸி ஜாப் பேரண்டிங் இஸ் நாட் அ ஈஸி ஜாப் யூனோ. யா கரெக்ட். வாட் கேன் வி டூ? என்ன செய்யலாம் நாம? அண்ணன் சொல்கிறார் கிணத்துல விழுந்துரு 2 பேருங்கிறார். நான் என்ன சொல்லவா சார் நான் இப்படி ஆக போறேன் நான் அப்படி ஆக போறேன் இது எதுவுமே நடந்துதான் எனக்கு தெரிஞ்சு சரித்திரமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சரித்திரமே இல்லை. நான் இப்படி ஆக போறேன் அப்படி ஆக போறேன். வாழ்க்கை ஒரு இடத்துல உங்க மனநிலைக்கும் நீங்கள் வாழ்கிற சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி தயார்படுத்தும். அந்த இடத்துலருந்துதான் உங்க வாழ்க்கை மாறுமே ஒழிய 1வது படிக்கும் பொழுது நான் லட்சியத்தோடு இருக்கிறேன் செவுள்ளே வைங்கிற யார குழந்தை இல்லை அவங்க அம்மா அப்பாவை அன்னைக்கு பாக்குறேன் அபத்தம்க்கா. 5வது படிக்கிற ஒரு குழந்தையோட அம்மா அப்பா பார்த்தேன். அந்த ஹோட்டல் பேர் வேணாம். ஒரு ஹோட்டலில் பார்த்தேன். அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க என்னோட குழந்தை ஐஏஎஸ் தான். அது இப்போ தான் டயப்பரே கழட்டியிருக்காங்க. என் குழந்தெல்லாம் ஐஏஎஸ். நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன் சார். இப்போ இருந்தே கோச்சிங். இப்போ இருந்து என்னடா கோச்சிங் கிளாஸ் 5வது குழந்தைக்கு? இல்லை சார் இந்த அபாகாஸ் மேக்ஸ் சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? இதெல்லாம் இப்போ இருந்தே இது பண்ணிடுறேன். இப்போ ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறோம். ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஸ்விம்மிங் கற்றுக்கணும். அது கூட நியாயம். ஒரு மார்ஷல் ஆர்ட் போகிறான். மார்ஷல் ஆர்ட்ஸ் தற்காப்பு கலை கற்றுக்கணும். ஏன்னா அவங்க அப்பா அம்மாட்டிருந்தே இவன் அவனை காத்துக்கணும் தற்காத்துக்கணும். மார்ஷல் ஆர்ட் போகிறான். அபாகஸ் கிளாஸ் போகிறான். அப்புறம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு டான்ஸ் கிளாஸ் அனுப்புகிறேன். மொத்தத்தில் வீட்டில் இல்லை. இதுதான் ஸ்டேட்மெண்ட்டோட அடையாளம். இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லா அப்பா அம்மாவும் அவங்கவுங்க குழந்தைங்க படித்த ஸ்கூலுக்கு ஃபோனை போட்டு எப்போ திறப்பீங்க இன்னும் கவர்மெண்ட் எதுவும் சொல்லலையா இன்னும் கவர்மெண்ட். அப்போ தான் தெரியுது தாம் பெற்றது இவ்வளோ வேலையை பண்ணும். அது வரைக்கும் தெரியல. நான் ஒன்று சொல்லவா? இந்த உலகத்திலேயே மிகவும் வழிபடக்கூடிய பாராட்டுதற்குரிய ஈடு இணையே இல்லாத ஒரே சமூகம் ஆசிரியர்கள் சமூகம் மட்டும்தான். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நீங்கள் பெற்ற குழந்தைய உங்களாலேயே பார்த்துக்க முடியாதப்ப யார் யாரோ பெற்ற 40 குழந்தைய
அவங்க குழந்தைய எங்கேயோ விட்டுவிட்டு அவங்க பார்த்துக்கிறதுக்காக வராங்கள, அந்த சமுதாயத்தை குறை சொல்லுகிற எந்த சமுதாயமும் வாழ்க்கையில் முன்னேறியதாய் வரலாறே இல்லை. இன்னைக்கு டீச்சரால் அடிக்க முடியல, திட்ட முடியல, உடனே வச்சுக்கிறான். இதான் எங்கள் ஸ்கூல். இவர் எங்கள் மேக்ஸ் சார், இவர் தான் எங்கள் மேக்ஸ் சார். இவர் ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்கிறார். ஹோம்ஒர்க் சின்ன வயசில் நாம் படிக்கிறப்ப இப்படி கையை காமிச்சா அடி ரெண்டு எக்ஸ்ட்ரா விழுவும். எப்படி காமிக்கணும் கையை? இப்படி காமிக்கணும், இப்படி காமிக்கணும் கையை. முட்டியில் வெயிலில் முட்டி போட வைப்பாங்க. வெயிலில் எப்படின்னா பேண்ட்டு போட்டிருந்தோம்னா தூக்கிட்டு முட்டி கீழே படணும், மண் தரையில் வெயிலில் முட்டி போடுறாம்பாங்க. சில ஆசிரியர்கள் ரொம்ப கடுப்பில் இருந்தாங்கன்னா கையை தூக்கிருப்பாங்க. ஃபுல் யோகாவும் நடக்கும் கிரவுண்டில், பனிஷ்மெண்ட்டாக. வீட்டில் போய் தண்டனை வாங்கினதை வீட்டில் சொல்ல மாட்டோம். நல்லா புரிஞ்சுங்க, இந்த 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 காணொளி பார்க்குற எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். ஸ்கூல் டேஸில் நாங்கள்லாம் படிக்கிற பள்ளி நாட்களில் பள்ளி நிர்வாகமோ ஆசிரியர்களோ தண்டனை கொடுத்தால் அதை பெற்றோர்களிடம் சொல்ல மாட்டோம். ஏன்னா அம்மா அப்பா அதுக்கு தனியாக அடிப்பாங்க. ஏற்கனவே எப்போ அடிக்கலான்னு வெயிட் பண்ணுற அம்மா அப்பா தான் நம்ம அம்மா அப்பாலாம். டைம் பாஸ் ஆகலைன்னா அடிப்பாங்க, உண்மையா இல்லையா? அப்படி ஓடிட்டு ஒன்றுமே இல்லைங்க. ஆமாங்க்கா, டைம் பாஸ் ஆகலைன்னா அடிப்பாங்க, பொழுது போலேன்னா ஒன்றுமே இல்லைங்க. இவருக்கு எங்கள் அப்பாவுக்கு அம்மாவோட சண்டை போட்டிருப்பார், எங்கள் அப்பா அம்மாவோட சண்டை போட்டிருப்பார், நான் இது மாதிரி ஓடிருப்பேனே. இங்கே வாடா, இங்கே வாடா. என்னப்பா பல்ல ஏன் பாடிச்சிங்க? போடா சரின்னு போயிடுவேன். நான் தம்பியில் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அண்ணா தண்ணி கொண்டு வாம்பேன், நீ போய் எடுத்து குடிக்க மாட்டியா ப்ளீஸ், என் அண்ணால கூட அவன் நடுவில் போவான்ல, அவனை கூப்பிட்டு வருவாடா. இங்கே எங்கடா போகிற? இல்லை எங்கடா போகிற? மகேஷ் தண்ணி கேட்டான், ஏன் தூரம் அவன் குடிக்க மாட்டானா அப்படின்னு அவனுக்கு ஒரு அடி. அவன் அடி வாங்கிட்டு வருவான், இது கடை அமிச்ச, அதுக்கு தான் அமிச்சேன். இப்போ பொழுது போலன்னா நம்மளை அடிப்பாங்க. பள்ளியில் படிக்கிற காலகட்டத்தில் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் பெற்ற தண்டனை குறித்து பனிஷ்மெண்ட் குறித்து வீட்டில் சொல்ல மாட்டோம். ஏன்னா ஒழுக்கக்கேடான ஒரு பையனா நீ ஸ்கூலில் இருந்திருக்கேன்னு சொல்லி அதுக்கு தனியாக அடி கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு வீட்டில் போய் எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர் அடிச்சிட்டாங்க, சார் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னோடனே இவன் என்ன பண்ணுறான், ஒரு குட்டியானையை பிடிச்சி 50 பேர் ஸ்கூலுக்கு போயிடுறான். ஏன் குழந்தைய அடிச்சிக்க, என் குழந்தை படிக்கலனாலும் பரவாயில்ல, நாசமாக போனாலும் பரவாயில்ல, நீ எப்படி கையை வைக்கலாம், நான் பெற்றது ஒன்னே ஒன்று, நீ ஒன்னே ஒன்று பெற்றுக்கோனு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் சொன்னாங்களா? உனக்கு வழக்க எழுதலு ஒன்று வச்சுருக்க, ஒன்னே ஒன்று. அது ஏன் அந்த இப்போ நான் என்ன கேட்குறேன், அப்பா அவன் இன்றைக்கி இருக்கு இந்த இந்த காலநிலை மூலமாக அம்மா அப்பாக்களுக்குலாம் உனக்கு சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்க முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாலே போதும். அவன் வந்துடுவான், அவன் சிந்திப்பான், அவன் வளருவான். குழந்தைங்களுக்கு ஏங்க கவிக்கு அப்துல் ரஹ்மான் எழுதினாரு, குழந்தைகளே குழந்தைகளே, தயவு புத்தகங்களே புத்தகங்களே, தயவு செய்து எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் எழுதினார். ஏன் இன்னைக்கு இன்னைக்கு சுமந்து போற புத்தகங்களும் அவங்க படிக்கிற விதமும் பார்த்தா மனதுக்குள்ள பயமா இருக்கு. நீங்க நினைச்சுக்கலாம், மனதுக்குள்ள பயமா இருக்கு. அவ்வளவு புத்தகங்கள் படிச்சு இந்த குழந்தைங்க என்ன பண்ண போகுது, இதுல இருந்து என்ன வரப்போகுது, பயமா இருக்கு. ஏற்கனவே அவன் பெரிய நெருக்கடிக்குள்ள இருக்கான். என்ன நெருக்கடி? வாழ்க்கையில ஜெயிச்சே ஆகணுங்கிற நெருக்கடியில் இருக்கான். ஒவ்வொரு பையனும் பொண்ணும் படிக்கிற எல்லாருமே ஜெயிக்கணும், புத்திசாலியா இருக்கணும். ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிக்கிறாங்க, அதே கிளாஸ்ல நான் சுமாரா படிச்சா என்ன ஆகுதுன்னு ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கான் அவன். நீங்க சேர்ந்து மன அழுத்தத்தை தராதீங்க. பெற்றோர்களாகிய நீங்கள், கண்ணா உன்னால எது முடியுமோ அது வரைக்கும் படுறா, எது படிக்கிறியோ அதை நல்லா படுறான்னு சொன்னாவே போதும், நல்லா வந்துருவான். மேலும் மேலும் அழுத்த தர தராதீங்க. வாழப்படுற ஒரே ஒரு வாழ்க்கை, அதை இனிமையா வாழுங்க. நான் இப்படி ஆயிரலாம், நான் அப்படி ஆயிரலாம், அது எதுவுமே ஆக முடியாது. நான் முத்துக்குமாருடைய கவிதையை மறுபடியும் சொல்றேன். ரோஜா போ மிஸ்னு ஒரு கட்டுரையில அவர் எழுதின கவிதையை ஒரு கவிதையை எழுதியிருக்காரு, மேற்கோளிட்டு காமிச்சிருக்காரு. மழை பெய்யா நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் ரோஜா போ மிஸ் வகுப்பின் முதல் நாள் அன்று எங்களிடம் கேட்டார், படிச்சு முடிச்சதும் என்ன ஆக போறீங்க? எல்லா டீச்சரும் கேட்பாங்க, எல்லா சாரும் கேட்பாங்க, படிச்சு முடிச்சதும் என்ன ஆக போறீங்க? முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டுத்தராத கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்றார்கள் கோரஸாக. இன்று கல்யாணம் முடிந்து குழந்தைகள் பெற்று ரேஷன் கடை வரிசையில் கவிதாவையும் கூந்தலில் செருகிய சீப்புடன் குழந்தைகளை பள்ளிக்கு வழியனுப்பும் வனிதாவையும் எப்போதாவது பார்க்க நேருகிறது. இன்ஜினியர் ஆகப் போகிறேன் என்ற எல் சுரேஷ்குமார் பாதியில் கோட்டடித்து
பட்டு தெரி நெய்ய போய்விட்டான். எங்க அப்பாவோட இரும்பு கடையை பார்த்துப்பேன் என்று கடைசி பெஞ்ச் சிஎன் ராஜேஷ் சொன்ன போது எல்லோரும் சிரித்தார்கள். எங்க அப்பாவோட இரும்பு கடையை பார்த்துப்பேன் என்று கடைசி பெஞ்ச் சிஎன் ராஜேஷ் சொன்ன போது எல்லாரும் சிரித்தார்கள். இன்றவன் நியூ ஜெர்சியில் மருத்துவராக பணியாற்றி கொண்டே நுண்ணுயிரிகளை ஆராய்கிறான். ஃப்ளைட் ஓட்டுவேன் என்று சொல்லி ஆச்சரியங்களில் எங்களை தள்ளிய அகஸ்டின் செல்லபாபு டிஎன்பிசி எழுதி கடைநிலை ஊழியனானான். அணுசக்தி விஞ்ஞானியாவேன் என்ற நான் திரைப்பட பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையின் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட வாத்தியாராவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறான். கவிதையுடைய கடைசி நான்கு வரிகள் தான் அவ்வளோ அழகு. நினச்ச வேலையை செய்கிற எப்படி இருக்க மாப்பிள்ளை என்றேன். நாமத்துக்குமார் கேட்டிருக்கார். யார்கிட்ட? குண்டு சுரேஷ் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஆசிரியராக போயிட்டார்ல. நினச்ச வேலை செய்கிற எப்படி இருக்கு மாப்பிள்ளை என்றேன். சாக்பீஸ் துகள் படிந்த விரல்களால் என் கைகளை பிடித்து கொண்டு, படித்து முடித்ததும் என்னாக போகிறீங்கன்னு என் மாணவர்கள்ட்ட மட்டும் நான் கேட்குறதே இல்லை என்றான். இவ்வளோதாங்க வாழ்க்கை. வாழ்தல் இனிது. ரொம்ப பயங்கரமாக நம்ம வாழ்க்கையை பற்றி யோசித்து சின்ன சின்ன இன்பங்களை இழந்து விடுகிறோம் என்று நான் நினைக்கிறேன். இந்த இதே மாதிரி புத்தக கண்காட்சிக்கு குழந்தையாக இருக்கிறப்ப அம்மா அப்பாவின் விரல் பிடித்து வந்த பொழுது எல்லாவற்றையும் ஆச்சரியமாகவும் கனவாகவும் கற்பனையாகவும் பார்த்த நாம் வளர்ந்த பிறகு இதே புத்தக திருவிழாவை இன்னும் பிரம்மாண்டமாக நடத்திருக்கலாமே என்கிற ஒற்றை வாசகத்தை ஒரு புத்தகம் கூட வாங்காமல் வீசி செல்கிறோம். சிறு வயதில் புளியங்காய் கீழே விழுந்துச்சுன்னா ரோட்டில், அந்த புளியங்காயை பொறுக்கி எடுத்து சாப்பிட்டு, புளியம்பழத்தை பொறுக்கி எடுத்து சாப்பிட்டு, உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் புளியங்கூட்டெல்லாம் எடுத்து சேகரித்து வச்சு அதை வச்சு விளையாண்டிருந்த மகிழ்ச்சியாக இருந்த நாம் இன்றைக்கு விலை உயர்ந்த கார்களில் போகிற பொழுது மகிழ்ச்சியை தொலைத்து விட்டு வெறும் பிணமாக அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். வண்ணத்தை பூச்சி பறக்கிற பொழுது அதனுடைய சிறகுகளில் இருக்கிற வண்ணங்களை பார்த்து உலகமே வண்ணமயமானது என்று நம்பிய நாம் வளர்ந்த பிறகு அதே பட்டாம்பூச்சியை பிடித்து சிறகுகளை பீத்து துடிப்பதை கண்டு ரசிக்கிறோம். வாழ்க்கையில் எந்த இடத்துல சிக்கல் நிகழ்ந்ததுன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் ஒரே ஒரு வரிதான், பிரச்சனைகளும் நம்மளால் தான், பிரச்சனைகளுக்கான தீர்வும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சா மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆத்மா ஜீவன் எழுதின ஒரு நண்பர் எழுதின ஒரு புதுக்கவிதை. கடவுள் என்றொரு நபரை வழியில் சந்தித்தேன். யாரையோ தேடிக்கொண்டிருந்தார், விசாரித்தேன். மனிதனை என்றார். நகர்ந்து கொண்டேன். அவ்வளோதான். நீங்கள் அப்படியே உத்து பார்க்குறத பார்த்தா தொடர்ந்து பாஞ்சோரி போகும்னு நினைக்கிறேன். மனுஷனை தேடிட்டுருக்கேன்னு கடவுள் கேட்டு சொல்லியிருக்காரு. கேட்டது மனுஷன்தான், ஆனால் மனுஷன் இல்லைன்னு அவனுக்கு தெரியுது. நகர்ந்து கொண்டேன், முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான். நம்ம யாரும் மனுஷனாகவே இல்லையே பேசிக்கிறப்பே. இப்போ பார்க்கிங்கே பாருங்களேன், இப்போ பரவாயில்ல, இந்த வீக்கெண்ட் பார்க்கிங்கில் பாருங்கள், புத்தகம் படித்தால் மனது செம்மையடையும்னு வருவாங்கள்ல, ரெண்டு பேர் பார்க்கிங் சண்டை போட்டிருப்பாங்க. நான் சார் ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர் கார் எடுத்துருப்பாருங்க, அந்த இடத்துல கார் நிறுத்துறதுக்கு ஒருத்தர் காத்திருப்பாருங்க. அவர் கார் எடுத்தோன்னா அது அவர் ஓவர்டேக் மட்டும் ஒருத்தர் வந்து கார் நிறுத்திடுவார். ஏன்னா அந்த இடம் நாளைக்கு YMCA-ல அவருக்கு எழுதி கொடுத்துருவாங்க. உடனே பத்திரப்பதிவுத்துறையில் கூப்பிட்டு, நீங்கள் கார் சரியான இடத்துல நிறுத்திட்டீங்க. இவருக்கு நினப்பு. இந்த பார்க்கிங்னு ஒரு படம் வந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பல சைக்கோக்கள் இருக்காங்க நம்ம ஊரில். இந்த பார்க்கிங், அதுக்கு பேர் பார்க்கிங் சைக்கோக்கள்னு வச்சிருக்கேன் பேர். அந்த படத்தை நான் கொண்டாடி தீர்த்துட்டேன். ஏன்னா நான் லைஃப்ல பார்த்த அத்தனை பேருமே அவனுக்கு தான். கொஞ்சங்க கோடு இப்படி போட்டிருக்கோம், தள்ளி இப்படி நிறுத்திருப்பாங்க. இதுதான் கோடுன்னு இங்க நிறுத்திருப்போம் வண்டியை, டூ வீலரை. காலிங் பில் அடிச்சு, எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் பார்க்கிங் ஏரியா வரீங்களா?
வழக்கம் போல் எவனால் திருடி விட்டான் போல இருக்கு வண்டியே நினச்சிட்டு கீழே ஓடி போனான். இந்த லைனுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கு, கொஞ்சம் பின்னாடி லைனுக்கு முன்னாடி ரெண்டு கார் அளவுக்கு பார்க்கிங், வண்டியே இல்லை பின்னாடி. இப்படி இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இல்லாத இடத்திற்காக நீங்கள் போராடுகிறீர்கள். நீங்கள் இருக்க வேண்டிய இடம் சக மனிதனுடைய அன்பான இதயம் என்பதை மறந்துவிட்டு வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறோம்? நம்ம எல்லாமே என்னத்தை சாதிக்க போகிறோம்? அந்த அன்பை கொண்டு போகாமல் என்ன சாதிக்க போகிறோம்? ஓஷோ ரொம்ப அழகாக சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, புத்தர் மனதை பயன்படுத்தினார். புத்தர் மனதை பயன்படுத்தினார். நீங்கள் மனதால் பயன்படுத்தப்படுகிறீர்கள், அதனால தான் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லைன்னார் ஓஷோ. என்ன வார்த்தைங்க! நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், நம்ம செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா இந்த மாதிரி. ஓஷோ சொன்னார், தம்பி நீ உன்னுடைய இறப்பிற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா என்பது கேள்வி அல்ல. உன்னுடைய இறப்பிற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா என்பது கேள்வி அல்ல. வேற எது கேள்வி? இறப்பதற்கு முன்பு இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்தாயா என்பது மட்டும்தான் கேள்வியை ஒழிய, இறப்புக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறதா இல்லையாங்கிறது கேள்வியே இல்லை. உடச்சுட்டார். இறப்பதற்கு மாதிரி வாழ்ந்துருக்கோமா? நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறோம், ஆனால் எப்போ நல்லா சம்பாதிச்சோம்னு தெரியாமல் செத்து போயிடுறோம். நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆயிடணும் சார், அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சார். 72 வயசில் டிக்கெட் போனதுக்கப்புறம் ஓடிட்டே இருந்தான் மனுஷன் பக்கத்தில், அவங்க வீட்டில் வேலை பார்த்து கிளவி சொல்லுது. நல்லா சாமி அப்படி உழைக்கும், ஒன்றும் அனுபவிக்கல போயிருச்சு. சில வீடு எனக்கு காமெடியாக இருக்கும், சும்மா 8 பெட்ரூமு பிரம்மாண்டமான மாளிகை, ஆள் இங்கே இல்லை, வாட்ச்மேனாக அவன் குடும்பமும் என்ஜாய் பண்ணுது. அன்றைக்கி ஒரு அண்ணனை பார்க்குற, ஈசிஆரில் ஒரு வாட்ச்மேன் அண்ணன் ஒரு அண்ணனை பார்த்தேன். அண்ணா எங்கே நான் வீடுன்னேன், நம்ம வீடு செங்கல்பட்டு கிட்ட தம்பி, இங்கே தான் இங்கே தான் போய் ரெண்டாவது லெஃப்ட் எடுத்தோன்னா ஒரு பெரிய பங்களா இருக்கும்ல. ஆமாம் நம்மளுக்கு தான், நம்மளுக்கு தான்ண்ணா, நான் தான் பார்த்துக்கிறேன், 4 வருஷமாக ஓனரே வரல. என்ன பண்ணுறீங்க? ஜாலியாக இருக்கும் நானும் என் பண்டாட்டியும், இவ்வளோ தான். எதுக்கு? அவனுக்கு எழுதி வச்சிருக்கு. இது கூட பரவாயில்ல, சில வீட்டில் நாய் மட்டும் இருக்கும், நாய் மட்டும் இருக்குங்க அந்த வீட்டில், ஆனால் மனுஷனை சேர்க்க மாட்டாங்க. சில அப்பார்ட்மெண்ட்டில், இந்த முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன், இப்போ சில அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய உதவி செய்ய அக்காவோ அண்ணனோ வராங்க, டிரைவரோ வச்சுங்க, இல்லை வேலை வீட்டுக்கு தேவையான பணியாள் வச்சுக்கோங்க, வராங்க வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு. அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிற நாம் சாப்பிட்டு போட்ட பாத்திரத்தை கழுவி நம்ம வீடை பெருக்கி தொடச்சி நம்ம துணியை துவச்சி காய வச்சு மடித்து வச்சு இப்போ எதுவுமே அவனுக்கு தெரியாது அவங்கள பற்றி. ஆனால் நாம் பயன்படுத்துகிற அந்த பழு தூக்கியில் லிஃப்டில் மின் தூக்கியில் அவங்க ஏறக்கூடாதும்மா. வீட்டில் வேலை செய்கிறவங்க ஏன் ஓனர்ஸ் லிஃப்டில் வரீங்க? வீட்டில் வேலை செய்கிறவங்க ஏன் ஓனர்ஸ் லிஃப்டில் வரீங்க? சர்வீஸ் லிஃப்டில் வாங்க. டே முட்டாள் என்கிற மனிதனே, டே மர கலண்ட மனிதனே, உன் வீடு நல்லா இருக்கணும்னா அந்த அம்மா எந்த லிஃப்டில் வந்தாலும் தாண்டா உன் வீடு நல்லாயிருக்கும். நீ ஏன் இந்த லிஃப்டில் வரேன்னு சொன்னியே, மழை பெஞ்சு நீ தத்தளிச்சிட்டு இருந்தப்ப நீ தூக்க வேண்டான்னு நீ அந்த லிஃப்ட்டு தூக்கிட்டு வர வேண்டாம்னு நீ நினைச்சல, அந்த மக்கள் தான் உன்னை தூக்கிட்டு வந்து ஓரமாக போட்டாங்கிறத மறந்துடாத மனுஷனே. இப்படிலாம் எனக்கு நல்லா கேட்கணும்னு இருக்கும், இப்படியாவது கேட்டுக்கிறேன். கோபமாக வருது மனுஷனுடைய மனசை நினச்சா, என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை! இந்த கொரோனா டைமில் தூய்மை பணியாளர்களை கொண்டாடினாங்க நம்மளுங்க, அப்படி நடந்து போகும்போது பூவை போடுறது, அதை உடனே வீடியோ டைங் 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 லைக் ஷேர் வாவ் அமேசிங் மனிதநேயம் வாழ்க, வந்துடுவாங்க புரட்சி போராளிகள், சமூக போராளிகள், வலைதள போராளிகள் எல்லாம் கொட்டுவாங்க எல்லாம் சோசியல் மீடியாலேயே, சூப்பர் அட்டகாசம் அருமை. கொரோனா முடிஞ்சது, குப்பையை குப்பத்தூட்டில் போட மாட்டேங்கிறான். ஒரு அண்ணன் கேட்டேன், என்னென்ன ஆச்சு, குப்பையை குப்பத்தூட்டில் போடுங்க சொல்லுங்கள் தம்பி, வேறு எதுலேயுமே அவன் போட வேண்டாம், நல்லா இருப்பான், எனக்கு மாலை மரியாதையாக வேண்டாம், குப்பையை குப்பத்தூட்டில் போட்டாலே போது நல்லா இருப்பாங்கிறாங்க.
நான் ஒன்று சொல்லவா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு உணர்வு தோன்றது எதுவுமே இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் நம்புகிறேன். என்ன விஷயத்தை நம்புகிறேன்னா, மகிழ்ச்சி என்பது ஒரு சூழ்நிலை அல்ல, அது ஒரு மனநிலை. உண்மையாலேயான இப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், இந்த காரில் போனால் சந்தோஷமாக இருக்கலாம், இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், இப்படி பேங்க் பேலன்ஸ் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், இப்படி மனைவி இருந்தால், இப்படி குழந்தைகள் இருந்தால், இப்படி கணவன் இருந்தால், இப்படி அம்மா அப்பா இருந்தால், இப்படி சொந்தக்காரங்க இருந்தால், இது எல்லாமே சூழ்நிலை. மகிழ்ச்சி என்பது உள்ளிருந்து வெளியில் வருகிற உணர்வு, அது வெளியிலிருந்து உள்ளுக்குள் வருகிற உணர்வு அல்ல என்பதை நீங்கள் உணர்கிறீர்களோ அன்னைக்கு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், வாழ்தல் இனிதாக தோணும். சிம்பிள். மகிழ்ச்சியை வெளியிலே தேடாதீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இது இருந்தா தான் சந்தோஷம், இது இருந்தா சந்தோஷம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் ஏதாவது சிரமமான சூழல் வந்துச்சா தளர்ந்து போயிடாதீங்க. கல்யாண்ஜியினுடைய அற்புதமான வரிகள், நீங்கள் பறக்க முடியாத அளவுக்கு ஒருபோதும் உங்கள் சிறகுகள் நனையாது கணக்காது. நீங்கள் பறக்க முடியாத அளவிற்கு ஒருபோதும் உங்கள் சிறகுகள் நனையாது கணக்காது. சற்று உதறிக்கொள்ளுங்கள், சற்று உதறிக்கொள்ளுங்கள், சிலுப்பிக் கொள்ளுங்கள். மழை வந்தது போல வெயிலும் வரும், மழை வந்தது போல வெயிலும் வரும், அவ்வளவுதான். ஒரு நாள் காயம்பட்டு இதா இருக்கா, ஒரு நாள் ஆறுதல் தரதுக்கு மனுஷன் வருவான், சூழல் மாறும். நம்பிக்கையோடு இருங்க, வாழ்க்கையை சபிக்காதீங்க. பார்க்கிற மனிதர்களிடத்தில் எல்லாம் அன்பை பேசுங்கள். ஒரு குழந்தைகிட்ட பேசுறப்ப நம்ம மொழி எப்படி இருக்கு? ஆனா நீங்களே ஒரு குட்டி குழந்தைய பாக்குறீங்க, அக்காவே ஒரு குட்டி குழந்தைங்களை பாக்குறாங்க, அண்ணங்களே பாக்குறாங்க. எவ்வளவு கோபத்துல இருந்தாலும் குழந்தைங்கள்ட்ட பேசுறப்ப மொழி எப்படி ஆயிருது நமக்கு? குழந்தை மொழி ஆயிருதா? என்னடா செல்லம் நல்லா இருக்கியாடா, சாப்பிட்டியா, கியூட்டாக இருக்கான், ஐயா சிரிக்கிறான், இப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மொழி தன்னை வளர்த்துக்கிட்டே போகும். இதுவே ஒரு நம்ம ஏஜ் குரூப் ஒருத்தர் வரான், என்ன சார் சார் இவ்வளோதான். சில பேர் நான் என்ன சொல்கிறேன், கொலை பண்ணவெல்லாம் தைரியமாக சொல்கிறானே, நாலு கொலை பண்ணேன்னு. சுகர் இருக்கிறவன் தைரியமாக சொல்ல மாட்டேங்கிறான். காலைல மார்னிங் வாக்கிங் போயிட்டு நான் நிற்பேன் காஃபி குடிக்க, அப்போ ஒருத்தர் இப்போ சுகர் இல்லாமல் ஒரு காஃபி, நான் எதுவுமே நினைக்கல, உண்மையிலேயே நான் எதுவுமே நினைக்கல அவரை பற்றி. அவராக என்கிட்ட திரும்பி, எனக்கெல்லாம் சுகர் போட்டு குடிக்க பிடிக்கிறதில்ல சார், அதுக்காக சுகர்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா நான் ஒன்றுமே கேட்கலையடா ஒன்று, நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு சின்ன குறைபாடு தானே, அதை வச்சு பக்கத்து இருக்கிற மனுஷங்களை என்ன இடம் போட போறான்? நீ ஏன் அடுத்தவனுக்காக வாழ்றீங்க? சுகர் இருக்கா இருக்குன்னு சொல்லு, இல்லைனா சொல்லாத. சக்கரை போட்டு குடி, சக்கரை போடாம குடி, நாட்டு சக்கரையில் குடி, கருப்பட்டி காப்பி குடி, என்ன வேணா குடி, ஆனா உனக்காக குடி. அடுத்தவனுக்காக 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 வாழ்ந்து ஒரு குழந்தைகிட்ட பேசுறப்ப மொழி எப்படி இருக்கு? ஏன் பெரியவங்கிட்ட பேசுறப்ப நின்று போகுது? ஒருத்தர் எழுதுறாரு, குழந்தைகளுடன் பேசும் பொழுது மொழி தன்னை வரைந்து கொண்டே பறக்கும் பறவை போல் நடந்து கொள்கிறது. குழந்தைகளுடன் பேசும் பொழுது மொழி தன்னை வரைந்து கொண்டே பறக்கும் பறவை போல் நடந்து கொள்கிறது. அத்தனை நெகிழ்வாய், அத்தனை மகிழ்வாய். சவப்பெட்டியை இழுத்து கொண்டு வரும் சிப்பாய் போல, சவப்பெட்டியை இழுத்து கொண்டு வரும் சிப்பாய் போல சலிப்புடன் பெரியவர்கள் நடுவே உலாவுகிறது அதே மொழி. பெரியவங்கிட்ட பேசுறதுன்னா சலுப்பா இருக்கு, நம்ம ஏஜ் குரூப் ஆளுங்கிட்ட பேசுனா சலுப்பா இருக்கு. ஏன், நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலே அவன் அதிர்ச்சியாறாங்க. நல்லா இருக்கு, நீங்கள் ஒன்றுமே இல்லை, நான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஒரு நாளை காலையில் எழுந்திரிச்சோன்னு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க, இதை முயற்சி செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் வழக்கத்தோட அதிகமான உற்சாகத்தில் எழுந்திரிங்க, வீட்லேயே உங்களுக்கு சந்தேகம் வரும், வேற எங்கேயும் சந்தேகம் வர வேண்டாம். நல்லா குளிச்சு சந்தோஷமா அம்மா போயிட்டு வரமா, வேலை முடிச்சு வந்துட்டு கால் பண்ணுறேன், கிளம்புறப்ப கால் பண்ணுறேன், நாம நீ வெளில போகிறோம், ஒரு உற்சாகமாக போங்க. அந்த அம்மா யோசிக்கும், திருட்டு போய் மூஞ்சி தூக்கிட்டே போவானே, இன்னைக்கு என்ன ரொம்ப உற்சாகமாக போறாரு. அப்பா ஏன், அப்பா நல்லா ஆகிட்டா பசங்களுக்கு டவுட் வந்துடும், ஏமா அப்பா அப்படி ஆகிட்டாரு, ரொம்ப கலகலப்பா சிரிச்சு பேசுறாரு, நைட் வந்து ஓங்கி ஓங்கி அடிப்பாரோ. நீங்கள் வெளியில் போங்க, ஆஃபீஸ் ஸ்பேஸில் போங்க, சந்தோஷமா இருங்க, சந்தேகமாக இருக்கும். நீங்கள் வழக்கத்தை விட மாறுதலாக இருந்தா சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பான்னா, என்ன மாற்றம் திடீர்னு நிகழ்ந்ததுன்னு நினைப்பான். உடனே ஒன்று சொல்லவா, நீங்கள் உங்களை உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கான ஒரே வழி, சிம்பிளான வழி நான் சொல்கிறேன், எந்த மனுஷ மனசுல ஈகோ இல்லையோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியால் மட்டுமே ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை.
நான் இது பண்ணேன் எனக்கே இது கிடைக்கல, நான் இதை பண்ணேன் எனக்கே இது நடக்கல, அவனுக்கு அது நடந்துருச்சு ஆனால் அவனுக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை, கிடையாது. ஒருவன் வெற்றி பெற்றிருக்கிறான் என்றால் உங்களை விட ஏதோ ஒரு இடத்தில் அவன் உயர்ந்திருக்கிறான், அதனால் அந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. ஒருவேளை தகுதி இல்லாமல் அவனுக்கு அந்த வெற்றி கிடைத்திருந்தால் அது ஒருபோதும் நிலைக்காது. அதை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் வாழப்போவது உங்கள் வாழ்க்கை தானே ஒழிய அடுத்தவர்கள் வாழ்க்கை இல்லை என்பதை தயவு செஞ்சு நினைச்சுங்க. தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா சொன்ன மாதிரி வாழ்க்கை என்பது சின்ன சின்ன பைத்தியக்காரத்தனங்களோடு கூடிய அழகான வாழ்க்கையும் பாருங்க. புத்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியக்காரத்தனம் மனுஷனுக்கு இருக்கணும் பார். அது என்ன புத்த சுவாதீனத்துடன் கூடிய, புத்தி சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியக்காரத்தனம்? சின்ன சின்ன விஷயத்த என்ஜாய் பண்ணணும் பார். ஐயா சொல்லுவாரு ரொம்ப அற்புதமான விஷயம், இந்த உலகத்துல ரெண்டு பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதான், கார்டியாக் அரெஸ்டே வராதான் ரெண்டு பேருக்கு, மனுஷங்கள ரெண்டு பேருக்கு. ஒன்னு பைத்தியக்காரனுக்கு, இன்னொருத்தங்க நரிக்குறவ சமூகத்தை சேர்ந்த அந்த சகோதர சகோதரிகளுக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே கிடையாது, கார்டியாக் அரெஸ்டே வராதான். இப்பெல்லாம் நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறோம்ல, 25 வயசு இறந்து போயிட்டார், 30 வயசு இறந்து போயிட்டார், 40 வயசு இறந்து போயிட்டாரு. இவங்க ரெண்டு சமூகத்திலையும் கார்டியாக் அரெஸ்டே வராதான், இதே இடப்பே கிடையாது, ஹார்ட் அட்டாக்கே கிடையாதான். எப்படின்னு கேட்டால் பைத்தியக்காரன் என்னன்னு நினைக்கிறானோ அதுவாகவே வாழ்ந்து அதுவாகவே செத்து போயிடுறானா? புரியுதா உங்களுக்கு? இப்போ அவன் வந்து இந்த உலகமே என்னால் தான் சுத்துதுன்னு நினச்சானா சாகர வரைக்கும் அப்படியே நினச்சி அப்படியே செத்து போயிடுவான். அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. ஒரு கவிதை, அந்த பைத்தியக்காரனுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான், அந்த பைத்தியக்காரனுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான், அவன் தன்னை மறைத்து கொள்வதில்லை, நான் என்னை காட்டி கொண்டதில்லை, அவ்வளவுதான். எல்லாருமே ஒரு பைத்தியக்காரன் கவிதை சொல்லு. இதில் நரிக்குறவர்கள் ஒரு காக்காவை சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க சுட்டோன்னு அந்த குண்டு காக்கா மேலே பட்டு காக்கா கீழே விழுந்துருச்சுன்னா குடும்பமே கொண்டாடுமோ? ஏ எவ்வளோ சூப்பராக சுட்டோம் பார்த்தியா, அப்பா சூப்பராக சுட்ட, அம்மா சூப்பராக சுட்ட, ஏன்னு அப்படி கொண்டாடுவாங்களாம், செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். சரி, ஒருவேளை குறி தவறிடுச்சு, காக்கா கீழே விழலைன்னா அப்பையும் செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். என்ன புத்திசாலியான காக்கா வரேன், எப்படி மறந்து போச்சு பாரு, இவ்வளவுதான் வாழ்க்கை. நீங்கள் வெற்றி பெற்ற பொழுதும் தோல்வி அடைகிற பொழுதும் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கிற பொழுதும் உங்கள் வாழ்க்கை கீழே விழுகிற பொழுதும் சம நிலையோடு வாழ்க்கையை நீங்கள் அணுகினீர்கள் என்றால் வாழ்க்கை என்பது, வாழ்தல் என்பது எப்பொழுதும் இனிதாகவே இருக்கும். என் அருமை சொந்தங்களே, இங்கு வருகிற அத்தனை பேருக்கும் இறுதியாக நிறைவாக நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து மாதம் ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்கிற பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நிறைய பேர் வாங்கிடுவாங்க புத்தக கண்காட்சியில் ஆர்வத்தில், திறக்கவே மாட்டோம் அடுத்த புக் ஃபேர் வர வரைக்கும். அது அந்த எழுத்தாளனுக்கும் புத்தகத்துக்கும் நீங்கள் செய்கிற மாபெரும் துரோகம். ஒரு புத்தகத்தை வாங்குங்க, ஒரு புத்தகத்தை படிங்க, அந்த புத்தக வரிகளுக்கு கீழே அடிக்கோடிடுங்க. நான் முத்துக்குமார் சொல்லுவார், புத்தக வரிகளுக்கு கீழே அடிக்கோடிடுவது அந்த புத்தக எழுத்தாளனுடைய எழுத்தோடு கைகுலுக்குவது போன்றும்பார். என்ன அழகான வரி பாருங்க, அந்த எழுத்தாளனோட கைகுலுக்குவது மாதிரியா, அந்த எழுத்துக்கு கைகுலுக்குவது மாதிரியா. அடிக்கோடிடுங்க, கொண்டாடுங்க அந்த புத்தகத்தை. தினம் ஒரு மாதம் ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் படித்த புத்தகத்தை உங்கள் குடும்பத்தோடு அமர்ந்து விவாதிக்கிற பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நாம் விவாதிப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு விவாதம் அவசியம். மாதம் ஒரே ஒரு விவாதம் ஒரு புத்தகத்தை பற்றி. உங்கள் குடும்பத்தில் 4 பேரா? 4 பேர் 4 புத்தகம் வாங்க போகிறீங்க, 4 புத்தகமும் படிக்க போகிறீங்க, 4 பேரும் உட்காந்து பேச போகிறீங்க, 4 புத்தகத்தினுடைய செய்திகளும் உங்கள் குடும்பத்துக்கு போக போகுது. தயவு செய்து படிக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். படிப்பதற்காக செய்கிற செலவு, வாங்குகிற புத்தகங்கள் ஒருபோதும் செலவு என கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அது உங்கள் தலைமுறைக்கான மூலதனம் என்பதை அடிமனதிலே ஆழ பதிய வைத்து தயவு செய்து சென்று படியுங்கள். எந்த புத்தகத்தை வாங்கலாம், என்ன படிக்கலான்னு தயவு செஞ்சு யார்ட்டையுமே கேட்காதீங்க. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான புத்தகங்கள் உள்ளே குவிந்திருக்கிறது. உள்ள போங்க, பாருங்க, புத்தகத்தை எடுங்க, உள்ளடக்கத்தை பாருங்க, பிரிங்க, படிங்க. ஏதாவது ஒரு வரி, ஏதாவது ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு அரங்கில், ஏதாவது ஒரு புத்தகத்தின் உள்ளே ஒளிந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான அந்த வார்த்தையும் அந்த வரிகளும் அந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்து அந்த நொடியிலிருந்து வாசிக்க துவங்குங்கள். வாழ்க்கை அழகாக மாறும்.
வாழ்தல் இனிது யாரையும் குறை சொல்லாதவரை, வாழ்தல் இனிது நம் வாழ்வை நாம் கொண்டாடுகிறவரை, வாழ்தல் இனிது பிற மனிதனுக்கு நாம் உதவி செய்கிறவரை, வாழ்தல் இனிது நாம் தொடர்ந்து வாசிக்கும் வரை. வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.